எப்படியாவது மீனாவை இந்த வீட்டு விட்டு வெளியில் துரத்தணும்னு சொல்லி காத்துட்டு இருக்க, இங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்குது. அதாவது மீனாவோட தம்பி சத்யாக்கு பாத்தீங்கன்னா பிறந்த நாள் வருது. அதுக்கு பாத்தீங்கன்னா கோயில வந்து சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா கூழ் காட்சி ஊத்துறக்கும் வேண்டி இருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா மீனாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சத்யாக்கு பிறந்த நாள் வருதுமா, கோயில ஒரு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், வேண்டுதல வச்சிருக்கோம், நீ வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப சத்யா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்துட்டு அம்மா அக்காவை மட்டும் வர சொல்லுமா போதும் அப்படின்னு சொல்லவும், அப்ப மீனாவோட அம்மா இருந்துட்டு ஏ என்னடா பேசுற, அது எப்படி அக்காவை மட்டும் வர சொல்ல முடியும், ஏன் உன் மாமா வந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சத்யா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, அக்கா மட்டும் என்னோட பிறந்த நாளுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மீனாவோட அம்மா இருந்துட்டு ஏ என்னடா இது, மாப்பிள்ளைய கூப்பிடாம எப்படிடா மீனாவை மட்டும் நம்ம கூப்பிட முடியும், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சத்யா இருந்துட்டு மா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, இது என்னோட பிறந்த நாள், அதுக்கு யாரு வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன், நீ அக்காவை மட்டும் வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க மீனா பாத்தீங்கன்னா மா என்னாச்சுமா என்ன சத்யா அங்க சத்தம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும், அப்ப மீனாவோட அம்மா பாத்தீங்கன்னா தயங்குறாங்க. அப்ப மீனா வந்துட்டு என்னாச்சுமா என்ன வரனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனாவோட அம்மா பாத்தீங்கன்னா சத்யா சொன்னதா சொல்றாங்க. அதை கேட்ட மீனா இருந்துட்டு ஏன் என்னாச்சு அவர் வந்தா அவனுக்கு என்ன பிரச்சனையா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க சத்யா பாத்தீங்கன்னா நீ அக்காவை மட்டும் வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சீதா இருந்துட்டு மா இவன் கிடக்குறாமா, நீங்க அக்காவையும் மாமாவையும் வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவோ, அப்ப சத்யா இருந்துட்டு ஓ அப்படியா, அப்ப அவர் வந்தாருன்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன், நீங்களே எல்லாரும் கோயிலுக்கு போய்க்கோங்க, வேண்டுதலா இருந்தாலும் சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சத்யா இப்படி சொன்னதும் மீனாவோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப மீனா இருந்துட்டு மா என்னாச்சுமா அவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனாவோட அம்மா இருந்துட்டு தெரியலம்மா எதுக்கு இப்படி பேசுறானே தெரியல, உன்னை மட்டும் வர சொல்றான், மாப்பிள்ளைய கூப்பிட வேண்டாம்னு சொல்லி சொல்றான், எனக்கு என்ன பண்றதே தெரியல மீனா அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்றாங்க. அப்ப அதை கேட்ட மீனா இருந்துட்டு ஏமா அவர் மேல இவனுக்கு என்னமா கோவம், அவனோட பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கூட அவரை கூப்பிட மாட்டானா, அப்படியே இருந்தாலும் அவரை கூப்பிடாம நான் எப்படிமா வர முடியும், மீனா இப்படி சொல்லவும் அவங்க அம்மா இருந்துட்டு அதுதான் மீனா நான் சொன்னா இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அப்ப சத்யா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்து போனா புடிங்கிட்டு அக்கா நீ என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணுக்கா, கண்டிப்பா நீ வருவேன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாரு. இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதே தெரியல, ஏன் இந்த சத்யா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா முத்து அங்க வராரு. அப்ப முத்து இருந்துட்டு என்னாச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும், அப்ப மீனா வந்துட்டு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து இருந்துட்டு இல்லையே மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஏதோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன் எங்கிட்ட மறைக்கிற எது வரதான் எங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மீனா பாத்தீங்கன்னா அது வந்துங்க என்னோட தம்பி சத்யாக்கு பாத்தீங்கன்னா பிறந்த வருது, அவங்க கோயில்ல ஏதோ வேண்டி இருக்காங்களாமா கூழ் ஊத்துறதா, அதுக்கு தான் இப்ப என்ன போன் பண்ணி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி மீனா பாத்தீங்கன்னா தயங்கி தயங்கி சொல்றதுலயே முத்துக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சு போயிருது. அதுக்கு எதுக்கு மீனா நீ இப்படி தயங்கி தயங்கி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனா இருந்துட்டு அது வந்துங்க அப்படின்னு சொல்லி இழுக்கவும், தெரியும் மீனா இப்ப என்ன அவன் அவனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன வர வேண்டாம்னு சொல்லி இப்ப அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முத்து இப்படி சொன்னது கேட்டு மீனா பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமா இருக்கு, இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லவும், முத்து இருந்துட்டு எனக்கு தெரியும் மீனா நேத்து அந்த சிட்டி கூட சேர்ந்துட்டு ஒரு வீட்டுல போயிட்டு அவன் அராஜகம் பண்ணிட்டு இருந்தா, அப்ப அங்க கூப்பிட்டு நான் அவனை மிரட்டி வச்சேன், அந்த கோபத்துலதான் என்ன கூப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பான், நான் நல்லதுக்கு தான் சொன்னேன் இப்ப அந்த கோபத்துலதான் என்ன கூப்பிடாம இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. முத்து இப்படி சொல்லவும் இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியாம நிக்கிறாங்க. இவன் இவனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டாலே நான் போகணுமா வேண்டாமான்னு சொல்லி நான் தான் யோசிக்கணும், அப்படி இருக்கும்போது இவன் என்ன கூப்பிடறக்க இவன் யோசிக்கிறானா, முத்து இப்படி சொன்னதை கேட்டு மீனா இருந்துட்டு ஏங்க அப்போ நான் அப்படின்னு சொல்லி கேட்க வரவும், அப்ப முத்து இருந்துட்டு புருஷனை மதிக்காத இடத்துக்கு பொண்டாட்டி போகமாட்டாங்க தானே மீனா, அவன் என்னை கூப்பிடல என்னை மதிக்கல நான் போகாத இடத்துக்கு நீயும் போமாட்டேன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி முத்து பாத்தீங்கன்னா மீனாவோட பதிலுக்கு எதிர்பார்க்காம அங்கிருந்து போயிடுறாரு. முத்து இப்படி சொல்லிட்டு போனதும் இங்க மீனா பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டா நிக்கிறாங்க. ஐயோ இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, அப்ப நம்ம சத்யோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதா, நம்ம என்னடா பண்றது, போறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மீனா பாத்தீங்கன்னா ஒரே தயக்கத்தோடய நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ரவி ஸ்ருதி மனோஜ் ரோகிணி எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இங்க மீனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யோசனையோடய அவங்களுக்கு எடுத்து பரிமாறிட்டு இருக்காங்க. அதை பார்த்த விஜயா இருந்துட்டு ஏ என்னடி நானும் பாத்துட்டே இருக்கேன் என்னமோ ஏதோ கனவு நடுட்டே நிக்கிறேன், உலகமா அவங்களுக்கு சாப்பிடறக்கு எடுத்து வெடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. விஜயா இப்படி சொன்னதை கேட்டு ஸ்ருதி பாத்தீங்கன்னா மீனாவோட முகத்தை பாக்குறாங்க. அப்ப ஸ்ருதி இருந்துட்டு ஆமா மீனா உங்க முகமே ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு இல்ல ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி பாத்தீங்கன்னா சாப்பிட்டு சரிமா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்க ரவி இருந்துட்டு சரி ஸ்ருதி டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும், அப்ப ஸ்ருதி இருந்துட்டு நீ முன்னாடி போ நான் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு பேசுறாங்க. இங்க வாங்க மீனா என்னாச்சு ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி இருந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க விஜயா பாத்தீங்கன்னா என்னது அங்க ரவி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க, இந்த ஸ்ருதி இன்னும் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரவும், இங்க மீனாவும் ஸ்ருதியும் பேசுறத பாத்துட்டு என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ரகசியம் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா என்னாச்சு மீனா ஏதாவது ப்ராப்ளம்னு எங்கிட்ட சொல்லக்கூடாதா, எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க மீனா, எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்லவும், அப்ப மீனா இருந்துட்டு இல்ல ஸ்ருதி அது வந்து மீனா இப்படி இங்க சொல்ல வரவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா அப்படியே காதை கூர்மையாக்கிட்டு அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க.
அப்ப மீனா சொல்றாங்க, இல்ல என்னோட தம்பி சத்யாக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே, கோயில பாத்தீங்கன்னா கூழுத்தரதா வேண்டிட்டு இருந்திருக்காங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷனும் வச்சிருக்காங்க. மீனா இப்படி சொன்னதை கேட்டு இங்க ஸ்ருதி பாத்தீங்கன்னா, ஓ உங்க பிரதர் சத்யாக்கு பர்த்டேவா, நான் விஷ் பண்ணதா சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துட்டு, இல்ல ஸ்ருதி நாங்க போனாதான் அவனுக்கு விஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி இருந்துட்டு, என்னாச்சு மீனா உங்க பிரதரோட பர்த்டேக்கு நீங்க போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனா இருந்துட்டு, இல்ல ஸ்ருதி என் தம்பி சத்யா பாத்தீங்கன்னா என்ன மட்டும்தான் கூப்பிட்டான், ஆனா அவரையும் அவன் கூப்பிட்டுருக்கணும் இல்ல, அந்த கோபத்துலதான் அவர் என்ன போக வேண்டான்னு சொல்றாரு, என்ன மதிக்காத இடத்துக்கு நீ எதுக்கு போற, என்ன அவன் கூப்பிடலாம் நான் போக மாட்டேன், அதே மாதிரி நீயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. மீனா இப்படி சொன்னதை கேட்டு ஸ்ருதி இருந்துட்டு, என்ன மீனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா ஸ்ருதி ஒரு பக்கம் என் தம்பி, இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரு, நான் இப்ப என்ன பண்றது, யார் பேச்சு கேட்கறதுனே தெரியல, சத்யா வேற அவன் பர்த்டேக்கு என்ன கண்டிப்பா வர சொல்லியிருக்கான், இவர் என்னடானா போக வேண்டான்னு சொல்றாரு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மீனா இப்படி சொல்றதை கேட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, இதுல என்ன மீனா குழப்பம், சத்யா உங்க பிரதர், அவனோட பர்த்டேக்கு வந்து நீங்க கண்டிப்பா போய்த்தானே ஆகணும், அவர் முத்துவ கூப்பிடல அப்படின்னா அவர் முத்து போகாம இருக்கட்டும், ஆனா உங்களை போக வேண்டாம்னு சொல்லி அவர் எதுக்கு சொல்றாரு. ஸ்ருதி இப்படி சொன்னது மீனா இருந்துட்டு, இல்ல மீனா அவரை கூப்பிடாம என்ன மட்டும் கூப்பிட்டா நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, அதுக்காக உங்க பிரதரோட பர்த்டேக்கு நீங்க போகாம இருப்பீங்களா, முத்துக்கு போக இஷ்டம் இல்லைன்னா அது அவரோட விருப்பம், அது நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீங்க அவரை வந்து கம்பல் பண்ணி கூப்பிட வேண்டாம், அதே சமயம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போக வேண்டாம்னு சொல்லி முத்து சொல்லக்கூடாது இல்லையா, உங்களுக்கு முத்துவும் முக்கியம் அதே சமயம் சத்யாவும் முக்கியம் தானே, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க சத்யாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு மீனா பாத்தீங்கன்னா அப்படி தயங்கவும், அப்ப ஸ்ருதி இருந்துட்டு, யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல மீனா, முத்துக்கு பிடிக்கலன்னா அவர் போகாம இருக்கட்டும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா உங்க தம்பி சத்யாக்காக நீங்க கண்டிப்பா போயே ஆகணும், நீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டு மீனா இருந்துட்டு, சரி ஸ்ருதி நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சரி மீனா சூப்பர், இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க, சரி எனக்கு டைம் ஆச்சு, ஆனா நான் சத்யா விஷ் பண்ணதா சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதி வரத பாத்துட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப விஜயா பாத்தீங்கன்னா, ஓ விஷயம் இப்படி போகுதா, அந்த முத்து இவளோட தம்பியோட பர்த்டேக்கு போக வேண்டான்னு சொல்றான், ஆனா இவ என்ன பண்ணலாம்னு சொல்லி இந்த ஸ்ருதி கிட்ட ஐடியா கேக்குறாளா, இதுவே ஒரு பணக்கார பைத்தியம், அப்படி இருக்கும்போது இந்த மீனாக்கு இவ ஐடியா கொடுக்கறாளா, அப்ப இந்த மீனா இவ புருஷன் பேச்ச மீறி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக போறா, முத்து வந்து சரியான ஆட்டமாட போறான்னு சொல்லி விஜயா பாத்தீங்கன்னா கணக்கு போட்டுட்டு சந்தோஷமா நிக்கிறாங்க. ஸ்ருதி என்னதான் சொன்னாலும் இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா சமாதானமே ஆகல, ஏன்னா முத்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு மதிப்பில்லாத இடத்துக்கு பொண்டாட்டி போக மாட்டா அப்படின்னு சொன்னதை கேட்டு மீனா பாத்தீங்கன்னா ஒரே யோசனையில நிற்காங்க. இங்க கோயில பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது மீனாவோட அம்மா சீதா எல்லாருமே சேர்ந்து கூழ்காய்ச்சலுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ மீனா வராதனால சத்யா பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு, என்ன அக்கா இன்னும் வரல, ஒருவேளை அந்த மாமா இதை போக சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவோட நம்பருக்கு கால் பண்றாங்க. நீ மட்டும் இப்ப இங்க வரல அப்படின்னா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன், எனக்கு பர்த்டே வேண்டாம் இந்த ஃபங்க்ஷனும் வேண்டாம், நான் பாட்டுக்கு இங்க கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சத்யா இப்படி சொன்னது கேட்டு மீனா இருந்துட்டு, டேய் கோவப்படாதடா இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா கட் பண்றாங்க. மீனா இப்படி சொன்னது இங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் இருக்குது, அப்பாடா இப்பதான் நம்ம நினைச்சது நடக்க போகுது, இந்த பூக்காரி கிளம்பி போகட்டும், அந்த முத்து பையன் வீட்டுக்குள்ள வந்து பெரிய பஞ்சாயத்தே பண்ண போறா அப்படின்னு சொல்லி இங்க விஜயா பாத்தீங்கன்னா அப்படி கனவு கண்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்க விஜயா நினைச்ச மாதிரியே மீனா பாத்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா முத்து வீட்டுக்கு வராரு, வரும்போதே பாத்தீங்கன்னா முத்து மீனா மீனான்னு சொல்லி கூப்பிட்டே வராரு. மீனா வீட்டுல இல்ல எங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப விஜயா இருந்துட்டு, ஏன் அவ எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, இல்லையே எங்கிட்ட எதுவும் சொல்லலையே, எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், அப்ப விஜயா சொல்றாங்க, ஆமா உன் பொண்டாட்டி எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவா பாரு அப்படின்னு சொல்லவும் முத்து இருந்துட்டு, ஆமா கண்டிப்பா மீனா எங்கிட்ட சொல்லிட்டு தான் போவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, ஆமாமா நீயும் அப்படி நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப விஜயா இருந்துட்டு, ஆமாமா அவ புருஷனுக்கும் புருஷன் சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறவதான் நானும் தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இப்படி சொன்னதை கேட்டு முத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாம, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்ப விஜயா சொல்றாங்க, எம்எல்ஏ எதுக்கடா இப்ப நீ கோவப்படுற, பொண்டாட்டி அடக்கி வைக்க முடியல, எங்கிட்ட எதுக்கடா நீ வீரத்தை காமிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விஜயா இப்படி சொல்லவும் முத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாம, இப்ப என்ன சொல்றீங்க மீனா எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப விஜயா சொல்றாங்க, எங்க போயிருக்கா, நீ எங்க போக வேண்டாம்னு சொன்னியோ அங்கதான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இப்படி சொல்லாம முத்து இருந்துட்டு, என்ன சொல்றீங்க எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப விஜயா சொல்றாங்க, வேற எங்க, அவளோட தம்பியோட பிறந்த நாளாமா அங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதை கேட்ட இங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க, நான் தான் மீனா அங்க போக வேண்டாம்னு சொன்னனே, கண்டிப்பா மீனா அங்க போயிருக்க மாட்டா, நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, நான் எதுக்கடா உங்ககிட்ட போய் பொய் சொல்ல போறேன், உன் பொண்டாட்டி அங்கதான் போயிருக்கா, அவ எப்ப உன் பேச்ச கேட்டிருக்கா, அவ இஷ்டப்படிதானே நடந்துக்குவா, நான் சொன்னதை நம்பிக்கிறேன், நீயே போய் எங்க போய் பாருப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இவ்வளவு தூரம் சொன்னதை கேட்டு இங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது. நம்ம போக வேண்டாம்னு சொல்லி கூட இந்த மீனா நம்ம சொன்ன பேச்சு கேட்காம இப்படி போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க மீனா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வரவும் அவங்க அம்மா சீதா எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப சத்யா வந்துட்டு, வாக்கா நீனும் வரமாட்டேன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்க்கா வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு மீனா இருந்துட்டு, எனக்கு எதுக்கடா தேங்க்ஸ் சொல்ற, என்ன நீ மாமாவே கூப்பிட்டு இருந்தா நாங்க ரெண்டு பேருமே வந்திருப்போம் இல்ல, இப்ப மாமாவை கூப்பிடாம நான் மட்டும் வரது எனக்கு கஷ்டமா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சத்யா இருந்துட்டு, கா அதெல்லாம் விடுக்கா, நீ வந்தே இல்லக்கா, எனக்கு அதுவே சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க முத்து பாத்தீங்கன்னா கோவமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க கோயில பாத்தீங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் மீனா பாத்தீங்கன்னா அந்த பிரசாதமா கூழ எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க வந்த முத்து பாத்தீங்கன்னா மீனா கூழ ஊத்தி கொடுக்கவும் அந்த டம்ளரை வாங்குறாரு. முத்து திடீர்னு இங்க கோயிலுக்கு வந்ததை பார்த்து மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இங்க முத்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட மீனாவை பாக்குறாரு. இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ, நம்மள போக வேண்டாம்னு சொல்லியும் அவரை பேச்சை மீறி நம்ம இங்க வந்தமே, இப்ப என்னடா இவர் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வீட்டுல விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க. இந்த முத்து சும்மாவே ஆட்டம் ஆடுவான், இப்ப இவன் பேச்ச மீறி அவன் பொண்டாட்டி வேற அவன் தம்பியோட பிறந்தநாளுக்கு போயிருக்கா, கண்டிப்பா இந்த முத்துக்கு மீனாக்கு நடுவுல ஏதாவது பெரிய பிரச்சனை வரும், எப்படியும் வரும்போது இந்த ரெண்டு கிலோ அடிச்சுக்கிட்டுதான் வரப்போகுது, அப்படி இல்ல அப்படின்னா இந்த முத்துப்பைய அந்த மீனா அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்தாலும் வருவான், எப்படியும் அந்த மீனா வீட்டு விட்டு தொலைஞ்சா போகுது அப்படின்னு சொல்லி இங்க விஜயா பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷப்பட்டு நிக்கிறாங்க. ஆனா இங்க விஜயா கண்ட கனவை மொத்தமா முத்து பாத்தீங்கன்னா கலைச்சிடுறாரு. அதாவது இங்க மீனாவை பார்த்து, ஏன் மீனா நான் அவ்வளவு தூரம் சொல்லி கூட என்ன சொன்ன பேச்சு கேட்காம நீங்க வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப மீனா இருந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க, உங்க பேச்ச மீறி வந்ததுக்கு, அவன் எப்ப உங்களை கூப்பிடலையோ அப்பவே எனக்கும் வர இஷ்டம் இல்ல, இருந்தாலும் தம்பியோட பர்த்டேக்கு போக முடியலன்னு சொல்லி எனக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு. அப்ப ஸ்ருதி கூட சொன்னாங்க, முத்துக்கு போக இஷ்டம் இல்லைன்னா அவர் வேணா போகாம இருக்கட்டும், ஆனா உங்க தம்பிக்காக நீங்க கண்டிப்பா போங்க, அவன் எதிர்பார்ப்பானல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஸ்ருதி அவ்வளவு தூரம் சொல்லி கூட உங்க பேச்சு மீறி போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா இந்த சத்யா மறுபடியும் எனக்கு கூப்பிட்டு பேசினா, நீ மட்டும் இப்ப வரல அப்படின்னா எனக்கு அது பிறந்த நாளும் வேண்டாம், என் கோயில்ல நான் இந்த வேண்டுதல் எதையும் செய்ய மாட்டேன், நான் இப்பவே கிளம்பி இங்க கோயில இருந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் அப்படி சொன்னங்காட்டிக்கு தான் நான் வேற வழி இல்லாம கிளம்பி வந்தேன், ஏன்னா இது சாமி காரியம், வேண்டுதல் பண்ணிட்டு செய்யாம இருக்க கூடாதுங்க, அது ரொம்ப தப்பு, என்னால அதை நிக்க வேண்டாம்னு சொல்லிதாங்க நாங்க கிளம்பி வந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மீனா இப்படி சொல்லவும் மீனாவோட அம்மா இருந்துட்டு, அம்மா மாப்பிள்ள மீனா மேல எந்த தப்பு இல்ல, சத்யா போன் பண்ணி இந்த மாதிரி சொன்னதுனாலதான் மீனா அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கா மாப்பிள, ஆனா இந்த சத்யா ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு தெரியல, அவனுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, என்னத்த நீங்க, அவன் தான் புரியாம பண்ணிட்டு இருக்கான், அதுக்காக நீங்க இருக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க, அவன் தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கானே, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, விடுங்கத்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா சீதாவும் சத்யாவும் அங்க வராங்க. அப்ப சீதா இருந்துட்டு, வாங்க மாமா நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, நீதான் சீதா சந்தோஷப்படுற, ஆனா யாரோட பிறந்த நாளுக்கு நான் வந்தனோ அவன் என்னமா என்னை முறைச்சு பார்த்துதான் நிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மீனாவோட அம்மா இருந்துட்டு, என் மாப்பிள்ள வந்திருக்காரு கூப்பிடுடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சத்யா பாத்தீங்கன்னா அப்படி மூஞ்சி திருப்பிட்டு நிக்கிறாரு. அப்ப மீனா இருந்துட்டு, டே அவரை பேச்சு மீறி நான் இங்க வந்திருக்க, பத்தாவதுக்கு நீ கூப்பிடாமே அவரும் இங்க வந்திருக்காரு, ஆனா அவரை பார்த்து நீங்க வாங்கன்னு கூட கூப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, விடு மீனா, இவனை பத்தி எனக்கு தெரிஞ்சது தானே, நான் ஒண்ணு இவனுக்காக வரல உனக்காக தான் இங்க வந்தேன், என் பேச்சு மீறி வந்ததுனால நீயும் இங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா இல்லாம பதட்டத்தோட தான் இருப்ப, அதனாலதான் நானே கிளம்பி இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப சீதா இருந்துட்டு, மாமா அப்ப உங்களுக்கு அக்கா மேல கோவம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப முத்து இருந்துட்டு, நான் எதுக்கு என் மீனா மேல கோவப்பட போறேன், மீனா எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வா, கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும், எனக்கு தெரியாதா யமீனாவை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டு சீதாவும் மீனாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப மீனா இருந்துட்டு, உங்க பேச்சு மீறி வந்துட்டுமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருந்துச்சு, எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, விடும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா இந்த கூழ் நீயா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப சீதா இருந்துட்டு, ஆமா மாமா அக்கா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து பாத்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு மீனா, இன்னொரு டம்ளர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு இங்க முத்துவும் மீனாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இங்க விஜயா பாத்தீங்கன்னா, எப்படி இந்த முத்து மீனா கூட சண்டை போட்டுட்டு தான் வரப்போறான், ஒன்னு அவங்க அம்மா வீட்லயே அவளை விட்டுட்டு வரப்போறான், இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்து பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஆனா விஜயா எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா முத்துவும் மீனாவும் பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகும்போது சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா உள்ள வராங்க. அதை பார்த்து விஜயா பாத்தீங்கன்னா ஆண் வாயை புழக்கிறாங்க, என்னடா இது ரெண்டு கிலோ எளியும் புடையுமா சண்டை போட்டுட்டு வரேன்னு பார்த்தா இப்படி ரெண்டு கொஞ்சி குழாவிட்டு வருதுங்களே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. விஜயா இப்படி பாக்குறத புரிஞ்சுக்கிட்ட முத்து பாத்தீங்கன்னா, என்ன பாக்குறீங்க, நீங்க எதிர்பார்க்கறது ஒண்ணும் இங்க நடக்க போறது கிடையாது, நீங்களும் கஷ்டப்பட்டு பத்த வச்சீங்க, ஆனா அது எல்லாமே இப்ப புசுவானமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இப்படி சொன்னது இங்க மீனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாம, என்னங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப முத்து சொல்றாரு, இல்ல மீனா அம்மா ஏதோ ராக்கெட்டுன்னு நினைச்சு பத்த வச்சாங்க, அது கடைசியில பாத்தீங்கன்னா புசுவானமா போயிருச்சு, இல்லம்மா அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து நக்கலா கேக்குறாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சில கரியல்லி பூசின மாதிரி ஆயிருது.
தான் நினைச்சது நடக்காம ஏமாந்து போனதுனால விஜயாக்கு பாத்தீங்கன்னா மீனா மேலதான் கோபம் வருது. ஏன்னா நம்ம சொன்னதை கேட்டு இந்த முத்துப்பைய ரொம்ப கோபமா பொடாட்டி அடிக்க போறவனாட்டா போனான். ஆனா இந்த பூக்காரி என்ன சுக்குப்பிடி போட்டு மயக்கனாலும் தெரியல, வரும்போது ரெண்டு கிலோ ஜோடி போட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி விஜயா பாத்தீங்கன்னா வழக்கம் போல மீனாவையே மனசுக்குள்ள கரிச்சு கொட்டிட்டு போறாங்க.